இவள் இந்த தாய் பரகால நாயகியினுடைய தாய். பரகால நாயகி நாயகிங்கிறதா திருமங்கை ஆழ்வார். பராங்குச நாயகி அப்படிங்கறதுதான் நம்மாழ்வார். எப்பொழுதுமே இந்த இரண்டு நாயகிக்கும் போட்டி, இரண்டு பேருடைய பாடலும் ஒன்றோடு ஒன்று சளைக்காம இருக்கும். அதனால் வியாக்கியானம் பண்ணக்கூடிய பெரியவாள் அதை ரசித்து எடுத்து காட்டுவார். இந்த நாயகியினுடைய அம்மா பரகால நாயகி, திருமங்கையாழ்வாராகிய பரகால நாயகியினுடைய அம்மா நம்மாழ்வாராகிய பராங்குச நாயகியினுடைய அம்மாவை பார்த்து கேட்கிறாளா, ஓம் பொண்ணும் இப்படித்தான் இருக்கிறாளா? அதாவது திருமங்கையாழ்வார் இப்படி இருக்கிறாரே, நம்மாழ்வாரும் அப்படி இருக்கிறாரா அப்படின்னு அர்த்தம். அப்படி கேட்கிறாளா, பொறுவற்றாள் என் மகள் இப்படி இருக்க உம் பொண்ணும் உன்னுடைய பெண்ணும் அப்படித்தான் இருக்கிறாளா அப்படின்னு கேட்டா, அவள் பொண்ணும் இதுக்கு மேல இருக்கா? அப்போ ரெண்டு தாயாரும் சேர்ந்து நிட்டு, ஏன்னா அவ என்ன சொல்லணும் உடனே, நாள் நீ என்ன கேட்கிற, அவள் எப்படி இருக்கிறான்? எப்பொழுது பார்த்தாலும் பெண்ணை கொள் நிலமாமகள் கொள் திருமகள் கொள் பிறம் தீட்டாக. உடனே அவ கத்த ஆரம்பிச்சுட்டு, என்னுடைய பெண் எப்படி இருக்காளே, இவள் என்ன ஒரு கால் திருமகளா அல்லது மண்மகளா அல்லது நப்பின்னை என்கின்ற ஆயர் மடமகளா, இவள் எப்பொழுதும் திருப்பி 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 திவ்ய தேசத்தினுடைய பெருமையை தொலைவில்லி மங்களம் தொலைவில்லி மங்களம்னு சொல்லிண்டே இருந்து கடைசியிலே இவள் எனக்கு டேக்கா கொடுத்து விட்டு தொலைவில்லி மங்களமே போயிட்டாளே, அப்போ ஓம் பொண்ணு இருக்கிற இடத்துல இருந்துட்டு நீராட போனேன் அப்படின்னு சொல்லிட்டு போனா, ஓம் பொண்ண காணல, என் பொண்ணு சொல்லிண்டே இருந்தா தொலைவில்லி மங்களம்னு காணல, என் பொண்ண காணல. இதுகள்லாம் போய் நிக்கிற இடம் ஒரே இடம்தான். நம்ம எங்கிட்ட நீ ஒரு குறை சொல்றத காட்டிலும், நீ எங்கிடத்துல குறை சொல்றத காட்டிலும், நம்ம இருவருமே பெருமாளிடத்துல குறை சொல்லிக்க வேண்டியதா? இப்படி இருக்கிறாளே இவர்கள். தேராளும் வாழறக்கன் செல்வம் மாலை தென்னிலங்கை முன்மலங்க செந்தி ஓங்கி போராளம் ஆயிரம் தோல் வாணன் மாள பொறுகடலை அரண் கடந்து புக்குமிக்க பாராளன் பாரிடந்து பாறையுண்டும் பார் உமிழ்ந்து பார் அளந்து பாறை ஆண்ட பேராளன் பேரோதும் பெண்ணை மண்மேல் பெரும் தவத்தள் என்றல்லார் பேசலாமே. இரண்டு பேர்களும் இப்படி பகவன் நாம கீர்த்தனம் பண்ணக்கூடிய பெண்ணை பெற்றுவிட்டு, எல்லே பாவமே என் பாவமே, இப்படி என் பொண்ணு சமந்தம் கேட்க மாட்டேங்கிறா, என்னடி பண்றாள் நாள் பஜனை பண்றாள் பஜனை பண்றான்னு சொல்லிட்டு, நீ அவளோ அவளோ திருவரங்கம் திருவரங்கம் கத்துறா, நீயோ என் பாவமே பாவமேனு கத்துற. பஜனை பண்றது பெரிய பாக்கியம் இல்லையான், பாக்கியம்னு தெரிஞ்சும் பாவமேங்கிறாள். அங்கலாய்ப்பு இந்த பாசுரம் கடைசியில முடியறது அழகா. தேராளும் மகாரதன் ராவணன் எப்பேற்பட்டவன், மகாரதனான அரக்கன் செல்வம் மாலை தென் இலங்கை முன் மலங்க செந்தி ஒங்கி, தென் இலங்கை அலங்கி போகும்படியாக அனுமான அனுப்பிச்சு அந்த ஊருக்கு தீ வைச்சு, பிறகு யுத்தம் ஓண்டதும் பெரிய யுத்தத்தை செய்தவனாக்கூடிய ஸ்ரீ ராமபிரான் என்று ராமாவதாரத்தில் ஈடுபட்டு, ஆயிரந்தோள் வாணன் மாலப் என்று பாணாசுர யுத்தத்திலே ஆயிரம் தோள்களையும் கழிச்ச கிருஷ்ணாவதாரத்தில் ஈடுபட்டு, பொறு கடலை அரண் கடந்து புக்கு மிக்க பாராளன் என்று எம்பெருவானுடைய அவதாரங்கள் ஒவ்வொரு அவதாரத்திலையும் வரிசையாய் ஈடுபடுறார். இந்த பூமிக்கு பதி பாறை இடந்து வராகவதாரத்தில் பூமியை தூக்கி பாறை உண்டு கிருஷ்ணாவதாரத்தில் மண் சாப்பிட்டு, அல்லது பிரளய காலத்தில்
உலகத்துல உலகமுண்ட பெருவாயான் உள்ள அடக்கி பார் உமிழ்ந்து சிருஷ்டி காலத்துல மறுபடியும் வெளிப்படுத்தி பார அளந்துன்னு திரிவிக்ரமாவதாரத்துல அளந்து பாறைய ஆண்ட என்று ஸ்ரீராமாவதாரத்துல அரசாண்ட பேராளன். இப்படி அவதாரங்கள்ல உள்ள திருநாமங்களை திரிவிக்ரமா என்றும் ராமா என்றும் கண்ணா என்றும் அவனுடைய திருநாமங்களை திருநாமங்களையே ஓதி அவனுடைய வீர செயல்களை அவதார லீலைகளையே திருப்பி திருப்பி சொல்லி எப்பொழுதும் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண். இப்படி ஒரு பெண் இருந்தா அருமை இல்லையா? பேராளன் பேரோதும் பெண்ணை, இப்படி ஒரு பெண்ணை இந்த மண்ணில பார்க்க முடியுமா? அருமையான அந்த பெண்ணை பெற்ற மண்மேல் பெரும் தவத்து என்றல்லார். என்ன பாக்கியம் பண்ணினோமோ இந்த பெண்ணை பெற்றேன் என்றல்லால் பேசலாமே. அப்ப அந்த தாயி தன்னுடைய பெண்ணுடைய பகவத் பக்தி தெரிஞ்சவள் தான். அந்த பகவத் பக்தியும் லிமிட்டாக இருந்தா சந்தோஷப்படுவாளா? நாஸ்திகமான தாயார் இல்ல, இதெல்லாம் பிடிக்காத தாயார் இல்ல, பெருமாளை வெறுக்கிற தாயார் இல்ல. இருந்தாலும் இந்த தன் பெத்த பெண்ணிடத்துல உள்ள ஒரு பாசம், இவள் உருகரத்தை கண்டு அந்த உருக்கம் தாளாமே இவள் உருக்கொலைஞ்சு போயிடுவளோ என்கின்ற ஒரு ஆதங்கத்தினாலே இந்த பத்து பாசுரமும் இப்படி இருக்காளே இருக்காளேன்னு தவிச்ச தாயார் இந்த பத்தாவது பாசுரத்துல பரம திருப்தி அடையிறாள். இப்படி ஒரு பெண்ணை பெத்தேனே, இப்படி பரம பிரேமையோட கண்ணன் இடத்துல ஈடுபடுற ஒரு பெண்ணை பெற்றது என் பாக்கியம் அல்லவா என்று பரம திருப்தி அடையிறார் என்று அழகாக முடியறது. இருபது பாசுரமாச்சு. அடுத்தது இந்த நாயக்கி பரகால நாயக்கியான தலைவி தானாகவே நாயக்கி பாவத்துல பாடுற பத்து பாசுரங்கள். இது தாய் பாசுரம். இந்த பத்து பாசுரமும் ஒரு நாயக்கி தானே புலம்புற பாசுரமாக அமைற பத்து பாசுரம் நாளைக்கு. கோவிந்த நாம சங்கீர்த்தனம் ரங்கேசமாம் பாகி ரங்கேசமாம் பாகி ரங்கேசமாம் பாகி ரங்க பிரபோ 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 கோவிந்த நாம சங்கீர்த்தனம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாவுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வ்யாமோகத ஸ்ததிதராணி த்ருணாஜமேனி அஸ்மத் குரோர் பகவதோஸ்ய ததைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே பூதம் சரஸ்த மகதாக்வஜ பட்டநாத ஸ்ரீபக்திசார குலசேகர யோகி மாகான் பக்தாங்கிரேணு பரகால யதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குஷ முனி பிரணதோஸ்மி நித்யம்
மாதாபிதா யுவதயஸ்தனயா விபூதிஹி சர்வம் யதேவ நிஜமேன மதன்வஜானாம் ஆத்யஸ்ய ந குலபதேர் வகுளாபிராமம் ஸ்ரீமத்ததங்க்ரி யுகளம் பிரணமாமி மூர்த்னா கலஜாமி கலித்வம்சம் கவிம் லோகதிவாகரம் யஸ்ய கோபி பிரகாசாபிகி ஆவித்யம் நிகதம் தமஹ வாழி பரகாலம் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வலியால் மந்திரங்கொள் மங்கையர்கோ தூயோன் சுடர்மானவேல் ஆழ்வார் திருவடிகளே சரணம். திருநெடுந்தாண்டகம் என்கின்ற இந்த பிரபந்தத்தில் முதல் 10 பாசுரங்களில் ஆழ்வார் தான் ஆழ்வார்கிற நினைவோட பாடிக்கொண்டு வந்தார். அதற்கு அடுத்தபடி 10 பாசுரங்களில் நாயகி பாவம் அவருக்கு தலைக்கிட்டி தான் ஒரு நாயகியாக கோபிகையாக பாவம் உண்டாகி கிருஷ்ண விரகத்தில் துடிச்சு அவள் சொல்லுகின்றதான திருநாம சங்கீர்த்தனமே சொல்லப்படுறது. அந்த நிலையிலே அவளை கண்டு தாபப்படுகின்ற தாயாருடைய சொல்லாக 10 பாசுரங்கள் தாய்ப்பாசுரமாக இருந்தது. இந்த 10 பாசுரங்களாலே பரகால நாயகியினுடைய விரகம் வெளிப்படுறது. அப்படி துடிச்சு கொண்டிருந்த அந்த நாயகியை தேடி பெருமாள் வருவார் இல்லையா? இப்போ அடுத்த 10 பாசுரம் ஆக 30 பாசுரம் இந்த பிரபந்தம். அடுத்த 10 பாசுரத்தில் தானே நாயகியான தானே பேசுறதாக இந்த 10 பாசுரங்களும் இருக்கு. நாயகியான தானே பேசுற இந்த 10 பாசுரங்கள்ல 9 பாசுரம் நாயகியாக பேசிவிட்டு கடைசி பாசுரம் பலஸ்ருதியாக அமையர் ஆழ்வார் தானாகி பேசுறார். இந்த 9 பாசுரம் இடையில உள்ள ஒரு 10 பாசுரம் அவளுடைய விசலேஷம் விரக தாபத்தையே விவரிச்சிருக்கு இல்லையா? இதுவரையிலும் அம்மா புலம்பினாள், இப்பொழுது தலைவி புலம்புகிறாள் அப்படின்னு அமையாம இதுல ஒரு அழகு. அப்படி விரக தாபத்தில் இருந்த இவளை தேடி பெருமாள் வந்துட்டார் அப்படிங்கிறதையும் அந்த பெருமாள் தன்னை நைஸ் பண்ணதையும் தான் இவ்வளவு நேரம் தன்னை அழவிட்டதுக்காக அந்த பெருமாளிடத்தில் இவள் பிரணய கலகம் காட்டினதையும் அப்புறம் பெருமாள் இவளை சமாதானம் பண்ணி கலந்ததையும் விவரிக்கும்படியான சேர்த்தியை விவரிக்கும்படியான அழகான பாசுரங்கள். இவள் இப்படி பரிதவிக்கும் பொழுது இவளை சமாதானப்படுத்த வேணும் என்று பெருமாள் திருவுள்ளம் பற்றி அவருக்கு எதிரிலே தோன்றினார் அப்படிங்கிறார். எதிரில் தோன்றினத பூர்வராகம் முதல் பெருமாளை பார்த்து அந்த பூர்வராகத்தினாலே அவனிடத்தில் காதல் கொண்டு இருந்த சீதா பிராட்டியினுடைய நிலை, தெருவிலே போகக்கூடிய ராமனை முதல் பார்த்த சீதை, எந்த ஒரு பூர்வராகத்தினாலே முன்னாடி உண்டாகிற பிரேம பூர்வராகம், அதனாலே அவள் இருந்த நிலைமை ஆழ்வாருக்கு அந்த நிலைமை வர தானே சீதையாக ஆகி தன் தோழியினிடத்தில் பேசின பேச்சாக இந்த பாசுரம் மிகவும் அழகானது. மை வண்ணருங் குஞ்சி புழல் பின் தாழக மகரும் சேர் புழையே இருபாடிலங்கிகாட எய் வண்ணவெண் சிலையே துணையாய் இங்கே இருவராய் வந்தார் என் முன்னே நின்றார் கைவண்ணம் தாவரை வாய் கமலம் போலும் கண்ணினை அறவிந்தோகும் அடியும் அத்தே அவ்வள்ளத்தவர் நிலைமை
கண்டும் தோழி அவரினம் தேவரென்று அஞ்சினோமே. மழிவண்ணனரும் குஞ்சி மிதிலை வீதியில இளைய பெருமாளோடு பெருமாள் வரார். விஸ்வாமித்ரன் முதலிய முனிவர்களுடைய கூட்டத்தில் அப்போ இவருடைய ஒரு அழக பார்த்து அந்த மிதிலை நகர் பட்ட பாட கம்பராமாயணத்திலே விஸ்தாரமாக வர்ணிக்கிறார். பல ஜன்மங்கள் யோகாபியாசம் பண்ணி ஹிருதயத்திலே சாட்சாத்கரிக்க வேண்டிய ஒரு பொருளை நடுவீதியிலே பார்க்கும்படியாக இருந்ததானா, அஜ்ஞானிகள் கூட சுலபமாக பார்க்கும்படியாக இருந்தால் அவர்கள் எந்த நிலை மேலே இருப்பார்கள்? இவர் யாரு அப்படிங்கிற அருமை அவளுக்கு தெரியாத போனாலும் அவர்கள் அனுபவிக்கிற ஆனந்தம் ஆனந்தம் தானே. அப்போ இந்த பிரேமைக்கோ ஆனந்தத்துக்கோ இவர் பெருமாள்ங்கிற ஞானம் கூட தேவையில்லை அப்படின்னு தெரியறது. அழகுக்கு ஞானம் கூட தேவையில்லை, பெருமாளா இருக்கிறார் அதனால இவ்வளவு அழகா இருக்கிறார் அப்படிங்கிற ஞானம் கூட தேவையில்லை. இவருடைய அழக பார்த்து ஈடுபடுறவர்கள்தான். அப்போ அவர்கள் பார்த்ததே தோள் கண்டார் தோளே கண்டார் தொடுகழல் கமலத் கமல மன்னத் தாள் கண்டார் தாளே கண்டார் தடக்கை கண்டாருமத்தே என்று கம்பன் மிகவும் அழகா வர்ணிக்கிறார். இங்க சுந்தரபாகுவானு ராமபிரானுடைய திருத்தோள்களை பார்க்கிறவர்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். வைத்த கண்ண பிரட்ட முடியல. அவன் திருவடி வச்சு நடந்து போகிற அழக பார்த்தவர்கள் திருவடியையே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நகிதஸ்மான் மனக்கஷ்டிது சற்றுஷீவா நரோத்தமாது நரசக்னோத்யபாக்ருஷ்டும் அதிக்ராந்தேபி ராகவே என்று வால்மீகியும் அயோத்தி வீதியில பெருமாள் போகும்பொழுது அயோத்தி மக்கள் பார்த்ததே சொல்லுகிறார். யாருமே பரவான வைகுண்டத்திலேயே பார்த்தாலும் சதா பசியந்தி சூரயா என்று சொல்லப்படுகிறது. பார்த்த வண்ணமே இருப்பார்களா? பார்த்து 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 அழுக்காது, மேலும் மேலும் உற்சாகமே உண்டாகும். இதை பார்த்தாச்சு அதை பார்க்கலாங்கிற எண்ணம் உண்டாகாதபடி சதைக பிரிய தரிசனஹா என்று பிரிய தரிசனன் சதா பிரிய தரிசனன் ஏக பிரிய தரிசனன் என்று அவனுடைய தரிசனமே பிரியத்தை வளர்க்கும். பிரியம் வளர வளர பார்க்கணும் போல தோணும், பார்க்க பார்க்க பிரியம் வளரும், பிரியம் வளர வளர பார்க்கணும்னு தோணும். இந்த பிரியத்துக்கும் தரிசனத்துக்கும் போட்டி. அப்படி அது அழுக்காத ஆனந்தமாக இருந்ததுனாலே உன்னுன்ன பார்க்கணும்னு தோணாது. இதுக்கு ஈடாக மற்றொன்று கிடையாது, இதுக்கு மிஞ்சினது உன்னுன்னு கிடையாது அப்படிங்கறதுனாலே சதா இவரையே பார்த்து கொண்டிருப்பமே என்று தோணும். அதுல ஒரு பரமை காந்தியம் வந்துடும். இனிமேல் யாரை பார்த்து என்ன செய்ய போகிறோம் என்று மற்ற எதையும் பார்க்க பிடிக்காதபடி இவர் ஒருவரையே பார்க்கணுங்கிற ஏக பிரிய தரிசனஹா பிரிய தரிசனஹா ஏக பிரிய தரிசனஹா சதா ஏக பிரிய தரிசனஹா என்று வால்மீகி சொல்ற அழகு. சதைக பிரிய தரிசனஹா என்கிறார். அப்படிதான் அயோத்தியிலையும் பார்ப்பார்கள், மிதிலையிலையும் பார்ப்பார்கள். அது மட்டும் இல்லை, வனத்தில் அலைஞ்சாலும் காட்டில் உள்ள பிராணிகள் உள்பட ரூபசம்மணனம் லக்ஷ்மீம் சௌகுமாரியம் சுவேஷதாம் ததிருசுர் விஸ்மிதாகாராக ராமஸ்ய வனவாசினஹா. காட்டில் இருக்கக்கூடிய காட்டு மிருகங்கள் உள்பட ரிஷிகள் உள்பட அவரையே பார்த்த வண்ணமாக இருப்பார்கள். அதை விட ஆச்சரியம் குரங்குகளும் அவரையே பார்த்து கொண்டிருக்குமாம். வானரர்கள் சபல புத்தி உடையவர்கள்
எதையும் பார்க்காதபடி இங்கும் அங்கும் தாவுகின்ற அந்த வானரர்கள் கூட அந்யோன்யம் அபிவீக்கந்தோ ந திருப்தி முபஜக்மது என்று பார்த்து பார்த்து திருப்தி அடையாதபடி போருங்கிற எண்ணம் இல்லாதபடி வானரர்களும் அவனையே பார்த்து கொண்டிருப்பார். அது மட்டும் இல்லை, மூக்கறுக்கப்பட்டு ஓடினாலும் கூட சூர்பனகை உள்பட தருணவோ ரூபசம் பன்னவோ என்று அவனுடைய அழகலை ஈடுபட்டு அவனையே பார்த்திருக்கணும் என்று சூர்பனகை உள்பட ராட்சசர்கள் ராட்சசீகணங்கள் கூட அவரை பார்த்தால் அப்படி இருப்பார். தன் கணவனை அடித்து போட்டு நிற்கிற ராமரை பார்க்கக்கூடிய தாரை ராமரை பார்த்ததுமே மனுஷ்யதேகாபியுதயம் விகாஜே திவ்யேன தேகாபியுதயேனயும் தகா. இவரை மனிதன் என்று சொல்ல முடியுமா? என்ன ஒரு திவ்யமான அப்ராகிருதமான ஒரு சௌந்தரியமுடைய மங்கள விக்கிரகமாயிருக்கிறார் என்று தாரை பார்த்து சொல்லும்படியாக தன் கணவனை அடித்து போட்டிருக்க அந்த நிலையில உள்ள மந்தோதரி உள்வனே தமச பரபோதாதா சங்கச்சக்கர கதார கதாதரகா என்று சொல்லும்படி யாவருக்கும் பார்த்த மாத்திரத்திலே ஆறுதலாகவும் ஆனந்தகரமாகவும் இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய அழக் ஸ்ரீராமபிரானுடைய ஒரு அழக் அத்தகைய அழகுடையவர். அதனாலே அவரை பார்க்கிறவர்களெல்லாம் தோள் கண்டார் தோளே கண்டார், தொடுகிடல் கமல மன்ன தாள் கண்டார் தாளே கண்டார், தடைக்கை கண்டாரும் அக்தே என்றிருப்பார். அந்த எம்பெருமான் மிதலை வீதியில வந்து கொண்டிருக்கும் பொழுது ஊர்ல உள்ளவர்கள் எல்லாரும் பார்க்கிறார்களே, யார் பார்க்கணுமோ அவள் பார்க்க வேண்டாமோ, யாரு பார்க்கணும் சீதை அல்லவோ பார்க்கணும், அந்த சீதை பார்க்க வேண்டாமோ, அந்த பிராட்டி பார்க்கிறதை வர்ணிக்கிறார். இங்க வீதியில வரும்பொழுதே அங்க ஒரு அழகான நிறைய சித்திர வேலைப்பாடுகளும் நல்ல பதுமைகளும் நிரம்பினதான ஒரு கன்னியாமடம், அதுலதான் தன் தோழிகளோடு கூட ராஜகுமாரியான சீதை இருந்து கொண்டிருக்கிறாள். வழியில விளையாடும் சிறுவர்களை குழந்தைகளை பார்ப்பதற்காக சில சமயம் மாடியில ஏறி பலகணியில நின்று கொண்டு தெருவில் விளையாடும் குழந்தைகளை பார்ப்பள். இன்றைக்கு அப்படி குழந்தைகளை பார்ப்பதற்காக நின்று கொண்டிருக்கும் பொழுது எதிர்பாராதபடி ஸ்ரீராமர் லட்சுமணர் அங்கு வரலாச்சு. இந்த நகரத்தினுடைய ஒரு அழகை பார்த்துக் கொண்டுதான் ராமர் வரார். இப்படி வரும்பொழுதே இந்த அழகான ஒரு மாளிகை எவ்வளவு அழகா இருக்கு என்ற இந்த மாளிகையை நிமிர்ந்து பார்த்தவர் அதில் உள்ள பொம்மைகளை பார்க்கிறார். தந்தப்பதுமை போல ஒரு அழகான ஒரு பொம்மை கண்ணில் தென்பட்டது. பொம்மைதான் அப்படின்னு நினைச்சு பார்த்துட்டார். ஆனால் அந்த பொம்மையினுடைய கண்கள் அலையறது. இதை பார்ப்பதும் இது பதுமை இல்லை என்று நினைச்சு திரும்பினார். யாரையும் அதுவும் பெண்மணிகளை அவர் பார்க்க மாட்டார், அவ்வளவு சதாச்சாரம் உடையவர். இப்படி இவர் அவளை பார்த்தார், அவள் இவரை பார்த்துட்டாள். எதிர்பாராம அந்த இரண்டு பேர்களுக்கும் கூட ஒரு தெய்வம் உண்டாகில் அது அந்த இரண்டு பேர்களையும் இங்க சேர்த்து வச்சுவிடுது. தெய்வாதீனமாக சேர்ந்தார்கள். இப்படி பார்த்ததும் அப்பொழுது பெருமாள் இருந்த அழக யாரெல்லாமோ பார்த்து மயங்கிறாளே, அப்போ சீதை எப்படி பார்த்திருப்பாள் என்று பரகால நாயகிக்கு தோணித்து. அவளும் ஒரு நாயகி, இவளும் ஒரு நாயகியா இருக்கிறதுனாலே சாதாரணமா மான்கள் பார்த்தா கூட மயங்கி நிற்கும், காட்டு மிருகங்கள் பார்த்தா கூட மயங்கி நிற்கும் அப்படிங்கிறது. அந்த மான் மிருகங்கள் தங்களுடைய மிருக புத்தி நீங்கி பார்த்ததுன்னு சொல்ல முடியாது. மிருகம் மிருகமாத்தான் எண்ணு பார்க்கும். ஆனால் நாயக்கி நாயக்கி புத்தியோட பார்ப்பாள் இல்லையா? அப்படி பார்த்தாதானே காதல்னு பெயர். அப்படி ஒரு காதல் ஹிருதயத்தில் உண்டாகி பார்க்கிறாள். பார்த்ததுமே காதல் உண்டாகிறது.
காதல் உண்டாச்சுன்னா பார்க்கணும் போல தோன்றது. பார்க்க பார்க்க காதல் உண்டாகிறது. காதல் உண்டாக உண்டாக பார்க்கணும் போல தோணுகிறது. இதுக்காகத்தான் பிரிய தரிசனஹா என்கின்ற பதத்தை வால்மீகி உபயோகப்படுத்தினார். உலகத்தில் ஏற்படுகிற ஒரு காதல் என்று சொல்லாமே இங்க வந்திருக்கிற நாயகனே பெருமாளாக இருக்கிறதுனால பெருமாளிடத்தில் ஏற்படுகின்ற காதலுக்குத்தான் பக்தி என்று பெயர். அப்படி ஒரு பக்தி உண்டாச்சு பிராட்டிக்கின்னு அர்த்தம். பார்க்கும்பொழுது அவர் பார்க்கிற அழக சொல்றாள், மகி வண்ண நருங் குஞ்சி புழல் பின் தாழேகே. பெரியோர்களை பார்க்கும்பொழுதும் பெரியோர்களை புகழும் பொழுது உச்சந்தலையிலேந்து உள்ளங்கால் வரையிலும் புகழக்கூடாது. முதல்ல பார்க்க வேண்டிய இடம் திருவடி. திருவடியிலிருந்துதான் முடி பார்க்கணும். முடியை பார்த்துட்டு திருவடியை பார்க்கக்கூடாது. ஒரு அரசனை பார்த்தாலும் திருவடியை பார்த்துட்டு தான் திருமுகத்தை பார்க்கணும். ஆச்சாரியனை பார்த்தாலும் திருவடியை பார்த்துட்டு தான் திருமுகத்தை பார்க்கணும். அரசனை பார்த்தாலும் ஆச்சாரியனை பார்த்தாலும் தெய்வத்தை பார்த்தாலும் திருமுடியை பார்த்துட்டு தான் திருமுகம். அதனாலதான் ஸ்தோத்திரங்கள்ல பாதாதி கேசாந்த ஸ்தோத்திரம் அப்படின்னு கேட்டவரை கேசாதி பாதாந்த ஸ்தோத்திரம்னு இல்ல. கேசத்தை பார்த்துட்டு பாதத்தை பார்த்தாள்னு இல்ல. இங்க மட்டிலும் மைவண்ணன் அருங்குஞ்சி என்று ஆரம்பிச்சு கேசத்தை பார்த்து விட்டு பாதத்துல முடிக்கிறார். அடியும் அஹ்தேன் கேசத்தை பார்த்து விட்டு பாதத்தை முடிக்கிறார். இது ஸ்ரீ ராமாவதாரத்தில். கிருஷ்ணாவதாரத்தை வர்ணிக்கும் பொழுதும் ஸ்ரீமத் பாகவதத்தில் பருகாபீடம் நடவர வபுகு என்று கண்ணனுடைய உச்சந்தலையிலேயே ஆரம்பித்து ஸ்வபத ரமணம் என்று திருவடி பரியந்தம் முடிக்கிறார். சாட்சாத்காரம், இது மரியாதை. திருவடியை பார்த்து விட்டு அப்புறம் தலை நிமிர்ந்து பார்க்கிறதுங்கிறது மரியாதை. முதல் முதல் திருமுகத்தை பார்த்துவிட்டு வெட்கப்பட்டு தலை குனிஞ்சு திருவடியை பார்க்கிறதுங்கிறது பிரேம. இங்க நாயகி பார்க்கிறதுனால வேறு யாராவது பார்த்தா திருவடியை பார்த்துவிட்டு அப்புறம் அவர் கூப்பிட்டு ஏதாவது சொன்னா நிமிர்ந்து முகத்தை பார்ப்பா. நாயகி பார்க்கிறதுனால பெருமாளுடைய முகத்தையே பார்க்கிறாள். இப்பொழுது கோபிகைகளாகிய நாயக்கிகள் பார்த்ததினாலே பருகாபீடம் நடவரவகு என்று அவருடைய தலையில சாயக் கொண்ட போட்டு குட்டில குந்தலங்கள் மயிலருக்கு சொறிவீர்க்கிற அந்த கூந்தல் அழகையே பார்த்தார்கள். நப்பின்னை ராதை கோபிகை பார்த்தார்கள் என்று. அதுக்கு முந்தைய நாயகி தான் சீதை. சீதை பார்க்கும் பொழுதும் மைவண்ணன் அருங்குஞ்சி குழல் என்று அவருடைய குழல் அழகையை பார்க்கிறாள். அந்த அடியொத்தி வரக்கூடிய பரகால நாயகியும் தன் அனுபவத்தால பாடுற பாடலா இருப்பதனாலே திருவடியை முதல்ல சொல்லாதபடி மைவண்ணன் அருங்குஞ்சி குழல் என்று குழல் கத்தையினுடைய அழக வர்ணிக்கிறது இங்க ஆரம்பமே. இந்த குழல் எப்படி இருக்குன்னா மைவண்ண நல்ல கருகருகருகருன்னு கருப்பாக இருக்கு. இயற்கையாக பொதுவாக செம்மட்டையா இருக்கும். அது கொஞ்சம் வயசாயிடுச்சுன்னா இடையிடையே கொஞ்சம் வெள்ளையான கேசங்களும் இருக்கும். அது சில பேர் சொல்லிக்கொள்ளுவா கருப்பும் வெள்ளையும் கலந்தாலே ஒரு அழகு என்று சொல்லிக்கொள்ளுவா. சில பேர் செம்மட்டையா இருந்தா அழகுன்னு நல்ல கேசங்களை என்ன தடவாமையோ சேப்பான எத்தையாவது தடவியோ அது சேப்பா பறக்கிறாப்புல செஞ்சுப்பா. ஏன்னா அயல் நாட்டில் உள்ள பெண்மணிகளுக்கெல்லாம் பெண்களுக்கெல்லாம் எனதுக்கு மணி சொல்லணும். அயல் நாட்டில் உள்ள பெண்களுக்கெல்லாம் தலை சேப்பாவே இருக்கிறதுனால அதுபோல நம்ம நாட்டு பெண்களும் அது மாதிரி சேப்பா இருந்தா தேவையிலேயே நினைச்சுண்டு தலையை செம்மெட்டையாக ஆக்கிக்கிற அலங்கோலங்கள் எல்லாம் இப்ப நம்ம பார்க்கிறோம் இல்லையா. அத பூர்வபட்சமாக கூட நினைக்க வேண்டாம். ஆனால் இயற்கையாகவே கருகருன்னு இருக்கக்கூடிய கேசத்தை தான் நம்ம நாட்டில் விரும்புகிறோம். அப்படிப்பட்ட கருகரு கேகம் கருகருன்னு இருக்கக்கூடிய கேசம் மை வண்ணம் கண்ணுக்கு இட்டுக்கிற மை போன்றதான வண்ணமுடைய கேசம் மை வண்ண நரும் குஞ்சே. ஸ்ரீராமன் இப்பொழுது பாடசால பையன் தானே.
பாடசால பையன்களுக்கு எப்பொழுதாவது வாரத்துக்கு ஒரு நாள் எண்ணெய் கொடுப்பாளோ என்னவோ, தினசரி எண்ணெய் தடவி வாரி விடுவாளான்னா பாடசாலையில. பாடசால பையன்கள்லாம் நிறைய பார்த்திருக்கோம், அநேகமா தலை பரட்டையாதான் இருக்கும். ராமர் இப்பொழுது காட்டுக்கு வந்திருக்கிறார். விஸ்வாமித்ரர் ஏதும் ஒன்னும் ஹேர் ஆயில் வச்சுக்கல. ராமன் பசிக்கிறது, கால வலிக்கிறது, கைய வலிக்கிறதுனால் பலைய அதிபலைன்னு ரெண்டு மந்திரம் வச்சிருக்கிறார். அது மாதிரி தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி விடணும், தலை வாரணும்னாலும் அதுக்கும் மந்திரம் வச்சிருக்கிறாரோ என்னவோ. இந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணிட்டா கேசம் கருகருன்னு ஆயிடுமோ என்னவோ. அப்படின்னா எனக்கு அந்த மந்திரத்தை சொல்லுங்களேன்னு ஒரு அம்மா கேட்கிறா என்கிட்ட. அப்படி ஒரு கருகருங்கிற ஒரு கேசம், கருகருன்னு ஆகிறாப்புல ஒரு மந்திரம் இருக்கோ என்னவோ. ராமருக்கு தைலத்தாலையும் கருகருன்னு ஆகலே, மந்திரத்தாலும் கருகருன்னு ஆகலே, இயற்கையாகவே கருகருன்னு இருக்கக்கூடிய கேசம்.